அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைஞ்சிருக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? குறைஞ்சா நல்லா தாங்க, எங்களுக்கு வாடகை செய்து தர மாட்டேங்கிறாங்க டீசல் விளையாடுறதுனால. குறைஞ்சா நல்லா தான், விலைவாசி ஃபுல்லா ஏறி போச்சு. ஒரு கிலோ தக்காளி பழம் 3 ரூபாய் விற்குது, அதனால குறைஞ்சா நல்லா தான், எல்லா விலைவாசியும் குறையும். வாடகைலாம் பரவாயில்லைங்களா? வாடகையே ரொம்ப கம்மியா தான் இருக்குங்க. வாடகை யாரும் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க. டீசல் தான் விலை ஏறிக்குது, ஆயில் விலை ஏறி போச்சு, வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா விலை ஏறி போச்சு, இன்சூரன்ஸ் யாரும் குறைக்க மாட்டேங்கிறாங்க. இன்சூரன்ஸ் அதிகமாயிருச்சு, எஃப்சி செலவு அதிகமாகி போச்சு, டாக்ஸி அதிக மாதிரி அதிகமாகி போச்சு, எதுவும் குறைய மாட்டேங்கிறாங்க. பெட்ரோல் டீசல்லாம் குறைஞ்சிருக்குல்லண்ணா, இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சதுனால வந்து பெனிஃபிட் தான், இல்லைன்னு சொல்லல. அதனால இன்னும் கொஞ்சம் குறையணும். பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சிருக்கு. என்ன குறையணுமா? எவ்வளோ குறைஞ்சா பரவாயில்ல நினைக்கிறீங்க? 10 ரூபாய்க்கு குறையணும். இன்னும் 10 ரூபா குறைஞ்சா பரவாயில்லைங்களா? பரவாயில்லைங்க. பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைஞ்சிருக்கல, அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னா? சார், வாங்குற சம்பளம் 13 ரூபா வாங்குறேன், சரியா? அதில் 7000 ரூபா வந்து இதுக்கு போயிருக்கு, வீட்டுக்கு போயிருக்கு. ஓ, வீட்டு செலவு. ஆ, வீட்டு செலவுக்கு போயிருக்கு. மிச்சம் 5000 ரூபாயில் 5000 ரூபாய்க்கு பெட்ரோலே தான் அடிக்கிறேன். 5000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறீங்களா? பெட்ரோலே தான் அடிக்கிறேன். அந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து இப்போ குறைஞ்சிருக்கல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பரவாயில்ல, இவ்வளோ பெஸ்ட்டு. அதாவது தினசரி 250 ரூபா கூலி வேலைக்கு போகிறீங்களா வந்து, ஒரு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு செலவு 50 ரூபா, அதை விட பெட்ரோல் செலவு 150 ரூபாயாக இருக்குது. இதனால் பெட்ரோல் குறைஞ்சது மிகப்பெரிய ஒரு நன்மை தான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறதே 100 ரூபா தான். அந்த 100 ரூபாயில் அவங்க வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்களா, இல்லை வீட்டு வாடகை கொடுப்பாங்களா, இல்லை அவங்க படுக்கிறதுக்கு இடம் தேடுவாங்களான்னு தெரியாது. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். பெட்ரோல் இன்னும் குறையணும், இதெல்லாம் பத்தாது. ஏன்னா ஒரு கூலி வேலைக்கு போகிறவன் இவ்வளோ குறைஞ்சி வந்து அவன் பெட்ரோலாக டெய்லி 100 ரூபாய்க்கு கிடைச்சானா அவன் கூலி 150 ரூபா தான் கைக்கு வந்து சேரும். அதில் அவன் சாப்பிடுவானா இல்லை போய் படுப்பானா? கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விலைவாசி உயர்வுக்கும் இந்த பெட்ரோல் டீசல் இல்லை உயர்வு தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சிருக்கு, 10 ரூபா குறைஞ்சிருக்கு. இதனால் வந்து அதனுடைய விலைவாசிலாம் ஏறினதெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை ஜி, இதை கண்டிப்பாக குறைக்கலாம் மாட்டாங்க. விலைவாசி உயர்வுலாம் ஏற்றனா கண்டிப்பாக குறைக்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து ஆனால் பெட்ரோல் விலையை இவ்வளோ உயரம் கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ உயரம் கொண்டு போகக்கூடாது. அது ஜிஎஸ்டி அடிப்பில் கொண்டு வர சொல்கிறாங்க, ஆனால் ஜிஎஸ்டி அடிப்பில் கொண்டு வர மாட்டேங்குது. இந்திய அரசு இந்திய அரசு கேட்குது ஜிஎஸ்டி கொண்டு வாங்க அப்படிங்குது, தமிழ்நாடு அரசு அது ஒத்துழைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்னு தெரில. ஆனால் ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகும் கண்டிப்பாக. ஆ, இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் ரேட்டு, அதை ரெண்டு கொண்டு வரலாம். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதை முடிவு பண்ணணும் என்னங்கிறத. ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வந்து பெட்ரோல் டீசல் கொண்டு வரணும். பரவாயில்ல. ஏன்னா கண்டது போனது ஃபோனுக்கெல்லாம் கொண்டு வராங்க, ஆடம்பரத்துக்கெல்லாம் கொண்டு வராங்க, அத்தியாவசிய பொருள் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. திங்கிற தீனிக்கு ஜிஎஸ்டி வருது, நல்ல பருப்புக்கு வருது, முறுக்குக்கு வருது. ஏன் இந்த பெட்ரோல் பொருளுக்கு வரணும் ஜிஎஸ்டி? அதுக்கு ஜிஎஸ்டி வரக்கூடாது. இந்த பெட்ரோலுக்கு ஏன் ஆடம்பர பொருள், செல்ஃபோனு, பைக்கு, எல்லா கருமாதத்துக்கு வருது, பெட்ரோல் டீசலுக்கு ஏன் வர மாட்டேங்குது? விட, ஏன்னா ரேட்டு கம்மியாயிரும். பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்துச்சுன்னா 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வந்துடும் ரேட்டு. ரேட்டு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வந்துடும். ஜிஎஸ்டிக்குள்ளார வந்தாவே, அதாவது ஜிஎஸ்டிக்குள்ளார வந்தாவே ரேட்டு 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வந்துடும். ஜிஎஸ்டி ஏற்கனவே வந்து 3 ரூபா குறைச்சேன்னு சொல்லி 10 ரூபாய் ஏற்றுனாங்கல்ல, அது மாதிரி இப்போ வந்து 8 ரூபா குறைச்சிப்பிட்டு 20 ரூபாய் ஏற்றுவாங்களா என்னன்னு தெரியாது. ஏற்கனவே நானும் வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப 2 ரூபா டிக்கெட் கொடுத்து போனா 5 ரூபா, நீங்க இப்ப அடுத்து 10 ரூபாக்கு போறாங்களா? நீங்க அதை வந்து ரிட்டர்ன் பெறணுமா இல்லையா? பஸ் கட்டணம் உயர்வு, டீசல் விலை ஏறி போச்சுன்னா பஸ் கட்டணம் உயர்வு சொல்லி இருக்குது. இப்ப அது வந்து குறைஞ்சிச்சு இல்ல, இப்போ அந்த உயர்வை வந்து வாபஸ் பெறணுமா இல்லையா? இப்போ பெட்ரோல் டீசல் விலை உயர்வானதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம் அதிகமாக இருக்குது. ஆமாம், திரும்ப பெறணும்னு சொல்லி திரும்ப பெறணும். இல்லை பழைய மாதிரியே டிக்கெட் கொண்டு வரணும். அதான் உயர்வு வந்து திரும்ப பெறணும். ரொம்ப நன்றி. ஆனால் பங்க்லேயே இருக்கீங்க, இப்போ பெட்ரோல் டீசல் விலைலாம் வந்து குறைஞ்சிருக்கு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறைஞ்சது ரொம்ப கம்மியாக குறைஞ்சிருக்குதுங்க. ஓ, ரொம்ப கம்மியாக குறைஞ்சது. ஆமாங்க, பெட்ரோல் ஒரு 20 ரூபாயும் டீசல் ஒரு 5 ரூபாயும் குறைஞ்சிருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்.
இருபது ரூபா குறைஞ்சிருந்தா பரவாயில்லைங்களா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்களா அப்படின்னா அந்த விலைவாசியெலாம் வந்து ஏறதுக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை அதிகமாகறதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஆமாம், காரணம்னு சொல்கிறாங்க, அது தெரியுதுங்க. ஆனால் இப்போ வந்து குறைஞ்சி போச்சு, ஒரு பெட்ரோலுக்கு 8 ரூபாயும் டீசலுக்கு 7 ரூபாயும் குறைஞ்சி போச்சு. விலைவாசி ஒன்று பருப்பு விலை 10 ரூபா குறைச்சிருவானா, இல்லை எண்ணெய் விலை 20 ரூபா குறைச்சிருவானா? ஆ கேளுங்க, குறைச்சிருவானான்னு கேட்குறேன். இப்போ வந்து நம்மளது குறைஞ்சி போச்சு, பெட்ரோல் டீசல் விலைனால தான் எல்லாம் ஏறுது அப்படிங்கிறான், கேஸ் எல்லாம் ஏறுது அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டுங்க. அதனால் வந்து என்ன பண்ணுவான், இப்போ பருப்பு விலையை 10 ரூபா குறைச்சிருவானா? தக்காளி பழம் 100 ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிதுங்க, போன மாதம் 8 ரூபாய்க்கு விற்கிது தக்காளி பழம், இன்றைக்கி 100 ரூபாய்க்கு விற்கிது, தக்காளி விலையை குறைச்சி விடுவானா? ஆ, 100 ரூபாய், 8 ரூபாய்க்கு விற்ற தக்காளி பழம் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு விற்கிது, இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காலையில் 100 ரூபா 120 ரூபாங்கிறான், அதை குறைச்சி விடுவானா? டீசல் பெட்ரோல் விலைனால தான் எல்லாம் ஏறுது ஏறுதுங்கிறான்ல, சரி இன்னைக்கு குறைச்சிப்பிட்டான், 8 ரூபா குறைச்சிப்பிட்டான், டீசலுக்கு 7 ரூபா குறைச்சிப்பிட்டான், அதனால் இவங்க வந்து குறைச்சிருவாங்களா? எண்ணெய் எவ்வளவு, கோல்டு வின்னர் 180ங்கிறான், 200ங்கிறான், குறைச்சிருவானா? எண்ணெய் மேலே குறைஞ்சி போச்சு இல்லை, இன்னைக்கு டீசல் வந்து 7 ரூபா குறைஞ்சி போச்சு இல்லை, கோல்டு வின்னர் 7 ரூபா குறைச்சி விடுவானா லிட்டருக்கு? சரிங்க, உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. பெட்ரோல் டீசல் எல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒன்றுமே நினைக்கிறதுக்கு இல்லை, கண் துடைப்பு, அது கண் துடைப்போட மிகப்பெரிய ஒரு போர்ஜின் தான் சொல்ல முடியும். எப்படி சொல்கிறீங்க ஊழல்னு சொல்லிட்டு? இன்றைக்கி விவசாயமே ஒரு முதுகெலும்பு. இன்றைக்கி வந்து சொட்நீர் ஓஸ் பாசனம் போடுறதுக்கு வந்து ஏடிஎம்கே பீரியடில் வந்து கட்சி பற்றினா அது கட்சி பேசுவாங்க, இது வந்து மோடி அரசாங்கம் சொல்கிறீங்களா? பொதுப்படையாகவே என்னென்னா, அன்றைக்கி வந்து அரசாங்கம் வந்து ஒரு சொட்நீர் ஓஸ் போட்டால் கூட 10% கமிஷன் கிடையாது, 100% பண்ணாங்க, இன்றைக்கி அதில் 10% கமிஷன் போடுறாங்க. இது சொட்நீர் ஓசனும் மோடி அரசாங்கம் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இது. இந்த மாதிரி விவசாயிகள் ஓத்தில் அடிக்கிறாங்க, இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம், இன்றைக்கி ஏரி வேலைங்கிற திட்டத்தில் மக்களை கூட்டு போய் ஏரி வேலை குறைச்சிக்கிறாங்க, விவசாயத்துக்கு ஆள் கிடையாது, 300 ரூபா 350 ரூபா கொடுத்தா கூட கூலி ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே போய் கேட்குறது? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பொதுப்படியாக, நம்ம பெட்ரோலுங்கிறது மொத்தமாக பார்க்குறாங்க. ஆனால் அடிப்படை தேவைகள் எல்லாமே விலைவாசி இருக்குது. ஒரு உரம் எடுக்கணும்னா, ஒரு மூட்டை உரம் எடுக்கணும்னா கூட முடியல இன்னைக்கு, அந்தளவுக்கு விவசாயம் கெட்டு போய் கிடக்குது. போன 5 மாதத்துக்கு முன்னாடி வந்து சொட்நீர் ஓஸுக்கு எழுதி கொடுத்துருந்தோம், என்ன நாங்கள் 1 ரூபா பணம் கட்ட தேவையில்ல, சொட்நீர் ஓஸ் போட்டு தரனாங்க, இன்றைக்கி வந்து 10% பணம் கொடுக்கணுங்கிறாங்க. இது அரசாங்கத்துக்கு குறை சொல்கிறதா இல்லை யாரை குறை சொல்கிறதுனே தெரியல. உங்களுடைய கருத்துக்கு நன்றிண்ணா. அந்த பெட்ரோல் டீசல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொத்தமாக டோட்டலாக இந்திய அரசாங்கமே சரியில்லை, வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைஞ்சி போச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எங்கே குறைஞ்சிக்குது பெட்ரோல் டீசல் வேலை? முதலமைச்சர் குறைஞ்சா 5 ரூபா போகுமா? அவருக்கு போகாத, இன்னைக்கு போய் ஒரு இபிஎல் உள்ள போந்தால் 10,000 ரூபா லஞ்சம் கொடுத்தா தான் உனக்கு கரண்ட்டுங்கிறான். அதிமுக ஆட்சியில் கேட்கல, இன்னைக்கு திமுக ஆட்சியில் நான் உள்ளே போய் கரண்ட் வாங்கல, 70,000 ரூபா லஞ்சம் கொடுத்து வாங்கணும். இப்போ இப்படிலாம் நடக்குது, வெளியில் என்ன ஆக்குது? இன்றைக்கி கடலெண்ணெய் வேலை அங்கே வந்து ஏறி போச்சுங்கிறான், அங்கெலாம் ஏற கிடையாது, பூரா இவனே பண்ணுற வேலை தான், இந்த முதலமைச்சர் பண்ணுறது தான், என்னத்தை கண்டா? எதை பண்ணு லஞ்சம், எதை பண்ணு லஞ்சம், லஞ்சம் லஞ்சம் பண்ணியே தான் கேட்குறானுங்க, மீதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு கங்கிட்டி வித்து செய்கிறா அப்படி, இவர்கிட்ட இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்தனா ஆணை பண்ணுவோம், குதிரை பண்ணுவோம், இந்த பாவம் பொங்கலுக்கு 5,000 என்ன சொன்னா அப்படி, அதிமுகவில் எடப்பாடி 2,000 கொடுக்குறிய, நானும் வந்தனா அந்த கொரோனா பிரச்சனையில் 5,000 கொடுப்பேன்னு சொன்னா அப்படி, கடைசியில் என்ன கொடுத்தா அப்படி, ஒரு மஞ்சத்தூள் பட்டணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறா அப்படி, ஒன்று மீதி என்ன பண்ணிக்கிறா அப்படி, ரெண்டாவது என்ன பண்ண அப்படி, இந்த முதியவர்களுக்கு பாவம் 1,000 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களா, அதை வந்தால் கொடுப்பேன்னு சொன்னா அப்படி, அதை கட்டு பண்ணிக்கிட்டு அப்படி, யாருக்கு கொடுத்துக்கிறா அப்படி, இந்த பொம்பளைங்களே தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்களா? ஆம்பளைங்கள நீ ஒரு முதலமைச்சர், 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள நீ பசல பிரியா கூட, அது ரைட்டு, ஏன்னா பொம்பளை ரவுண்டு பொம்பளை யாருனாலும் பிரி, ஆம்பளை ஓட்டு பண்ணியா உன்னை கேட்குறேன் சொல்லு, இன்னைக்கு அவனை காட்டான் நீ இறங்கு கீழே அப்படிங்கிறான், எந்த வேலை செய்கிறான், அதெல்லாம் சும்மா அங்கே சொல்லிட்டு தெரியறதெல்லாம், அங்கெல்லாம் ஒன்றும் பாருமல்ட்டி வேலை, அண்ணன் 4 வரிசையில் நாசக்கேடாகி போயிடும் இந்த ஆட்சி. உங்களுடைய கருத்துக்கிறோம் தான்.